त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் ஞானபூமி வலைவழி தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சாதுக்கள், சந்நியாசிகள், அன்பர்கள், நண்பர்கள், இதை நோக்குகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி ஆண்டாள் நாச்சியாரை தொடர்கிறேன். மணந்தால் நான் மணாளனாக பெருமாளையே மணப்பேன் என்று உறுதி பூண்டு திருப்பாவை நோன்பு நூற்று வாரணமாயிரம் என்ற நாச்சியார் திருமொழியோடு தன்னுடைய பாசுரங்களால் பெருமாளை மகிழ்வித்தாள் ஆண்டாள். ஆண்டாளுடைய பக்தியினை ஏற்றுக்கொண்ட பெருமாள் ஒரு நாள் கனவிலே வந்து பெரியாழ்வாரிடம் ஆண்டாளை ஸ்ரீரங்கம் அழைத்து வா என்று சொன்னதை அதே போல பல்லக்கிலே ஏறி ராஜ உபச்சாரத்தோடு ஸ்ரீரங்கம் சென்று அங்கேயே பெருமாளை மணமுடித்தாள். மணமுடித்ததோடு பெருமாளோடு ஐக்கியமானாள் ஆண்டாள் நாச்சியார் என்று இந்த குரு பரம்பரை வழியாக சொல்லப்படுகிற விஷயம் இது. திவ்ய சூரி சரிதமும் இவ்வாறே ஆண்டாள் நாச்சியாருடைய திருமணத்தை விளக்குகிறது. ஆனால் அழகிய வடிவழகிய நம்பிதாசர் என்கிற ஒரு வைணவ பக்தர், அவரும் ஆழ்ந்த இறைபக்தி கொண்டவர், ஆண்டாள் மீது மிகவும் பக்தி உடையவர், அவர் இதே திருமணம் எப்படி நடந்தது என்று விளக்குவதையும் பார்க்கலாம். ஆண்டாளுடைய திருமணம் திருவரங்கத்தில் நடக்கவில்லை. ஆண்டாள் பிறந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே உள்ள வட பெருங்கோயிலுடையான் சன்னதியில்தான் நடந்தது என்று சொல்கிறார். அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறார். வட பெருங்கோயிலுடையான் என்பதுதான் வடபத்ர சாயி என்று அழைக்கக்கூடிய பெருமாளுடைய கோயில். ஆண்டாளுக்கு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பெருமாள் உத்தரவு கொடுத்த உடனே பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று முகூர்த்தம் குறிக்கப்பட்டு முகூர்த்த நேரம் வருகிறது. பெருமாள் வந்து சேரவில்லை. பெரியாழ்வார் உள்ளிட்டு அங்கிருக்கிற அத்தனை ஜனங்களும் பெருமாள் வரவில்லையே, பெருமாள் வரவில்லையே என்று கவலை கொண்டு பெருமாள் வரவில்லையே ஆண்டாள், பெருமாள் வரவில்லையே என்று சொல்ல பெருமாளை பற்றி தெரிந்த ஆண்டாளோ, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், உடனடியாக பெருமாள் வருவார். பெருமாள் நினைத்தால் வருவதற்கென்ன வேண்டும், அவர் எங்கும் இருக்கிறவர், வேண்டுமென்றால் இப்போதே இங்கே தோன்றுவார், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அழகிய மணவாளன் எப்போதும் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் கூடியிருந்த ஜனங்கள் பெருமாள் வரவில்லையே, பெருமாள் வரவில்லையே என்று ஏங்கினார்களாம். அப்போது ஆண்டாள் நாச்சியார் கருட பகவானை பார்த்து, பெரிய திருவடி, நீர் பெருமாள் என்ன வேலையிலே இருந்தாலும் உடனே அவரை அழைத்து வாரும், அப்படி நீர் அழைத்து வந்துவிட்டால் எம்மோடு சந்நிதியிலே பெருமாளுக்கு அருகிலேயே நீரும் நானும் அமரலாம் என்று வாக்கு தந்தாளாம். உடனே கருட பெருமானும் பெரிய திருவடியும் விரைந்து ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளிடம் இறைஞ்சி நின்று, ஆண்டாள் நாச்சியார் அங்கே உங்களுக்காக காத்திருக்கிறாள், உடனே வாருங்கள் என்று சொல்ல பெருமாளும் உடனடியாக வந்து திருமணம் செய்து கொண்டார் வடபத்ரிசாயி பெருங்கோயிலேயே என்று சொல்கிறார். வடபெருங்கோயில் உள்ளேயே திருமணம் நடந்தது. அதனால்தான் இன்றைக்கும் அர்ச்சாரூபமாக பெருமாள், ஆண்டாள், கருடன் மூவரும் சமமாக இருந்து காட்சி தருகிறார்கள் என்று இந்த ஒரு விஷயத்தை நம்பிதாசர் அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார். அப்படி ஸ்ரீரங்கத்திலே நடந்திருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடந்திருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான், பெருமாளோடு ஐக்கியமானாள் ஆண்டாள். மனித ரூபத்திலேயே இருந்து பெருமாளோடு ஐக்கியமானது என்பது ஆண்டாளுக்குள்ள சிறப்பு. தாயார் என்று நமக்கு குருவாக இருந்து தந்தையிடம் எப்படி ஒரு தாய் சொல்லுவாளோ, பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, தப்பு தான் பண்ணுவாங்க, நாம் தான் அவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசக்கூடியவள் தாய். அதே போல் அப்பாவை தவிர வேறு யாரும் நமக்கு கதி கிடையாது, அப்பாவை விட்டால் நம்ம யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்மிடம் சொல்லி அப்பாவை அணுக வேண்டும் என்பது குருவாக இருந்து பெருமாளை அடைவதற்கு வழி சொல்லி கொடுத்தவள் ஆண்டாள் நாச்சியார். இப்படி ஆண்டாள் நாச்சியார் திருமணம் முடிந்ததை பற்றி சொல்லுகிற போது திருப்பாவை பற்றி பேசினோம். திருப்பாவை 30 பாசுரங்களை எழுதுகிற பொழுது ஆண்டாள் சூட்டிய பெயர் அதற்கு பாசுரத்திற்கு சங்கத்தமிழ் மாலை என்று தான் சூட்டினார். சங்கத்தமிழ் மாலை 30 என்றுதான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவைக்கு சொன்ன
வைத்த பெயர். ஆனால் பின்னாளில் அது திருப்பாவை என்றே மார்கழி மாதம் முழுதும் இன்றைக்கும் பாராயணம் செய்யப்படுகிறது. திருப்பாவை முப்பதும் இன்றைக்கும் திருவேங்கடமுடையான் கோவிலிலே மார்கழி மாதத்திலே சுப்பிரபாதத்தை விட்டு திருப்பள்ளி ஏற்றியும் திருப்பாவை சேவையும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்னவென்றால், ராமானுஜருக்கு திருப்பாவை தான் மிகவும் பிடிக்கும். அவர் பிக்ஷாவந்தனம் என்று சொல்லக்கூடிய உணவு வாங்குவதற்கு செல்லுகிற போதெல்லாம் திருப்பாவையே உரைத்து கொண்டு செல்வாராம். திருப்பாவை ஜீயர் என்றே அவருக்கு பெயர். அதே போல நாச்சியார் திருமொழியில் வரக்கூடிய 10 பாசுரங்களிலே வாரணமாயிரம் என்று தொடங்குகிற 10 பாசுரங்கள் திருமண பாடல்கள். இந்த பாசுரங்களை பக்தியோடு படித்தால் கன்னி பெண்களுக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்று பெரியோருடைய வாக்கு. ஜீவாத்மாவாக இருக்கிற நாம் பரமாத்மாவுடைய திருவடிகளை சரணாகதி அடைந்து உய்யும் வகையிலேயே எழுதப்பட்டவை இந்த பாவை பாசுரங்கள். ஆழ்வார்களிலே ஆண்டாளும் திருப்பானாழ்வாரும் மட்டுமே சரணாகதி அடைந்து நேரடியாக உடலோடு பெருமாளிடம் ஐக்கியமானவர்கள். திருப்பானாழ்வாரும் தன்னுடைய 10 பாசுரங்கள் தான் அமலநாதிபிரான் என்று சொல்லி பாதாதிகேசம் என்று சொல்வார்கள் அல்வா, காலிலிருந்து தலை வரைக்கும் பெருமாளை பற்றி பாடி பெருமாளிடம் ஐக்கியமானார் திருப்பானாழ்வார். அதே போல ஆண்டாள் பெருமாளை மணந்து பெருமாளோடே ஐக்கியமானார் என்பதோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நாளை மற்றவற்றை பார்க்கலாம். காயன வாச்சா மனசேந்திரிர்வா உத்தியாப்தனாவா பிரதேசபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ